வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிற பெண்களுக்கான சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோங்க. அது என்ன, வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஜாப் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்கே இருக்காதுங்க. அவசர அவசரமாக சமைச்சு சாப்பிட்டும் சாப்பிடாமையும் ஓடுவாங்க இல்லைங்களா? நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸை வந்து வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுவாங்க. எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி ஒரு வந்து கவர்லையோ அல்லது வந்து பாக்ஸ்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது பாக்ஸில் நல்லா டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு பாக்ஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கவரே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாக் பண்ணுற மாதிரி கவரில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க கட் பண்ணி. ஆனால் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே வந்து நாள் ஆக ஆக வந்து உள்ளே வந்து அந்த ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால காய் வந்து உள்ளே தண்ணி விட்டு அது வந்து அழுக ஆரம்பிச்சுடுங்க. இப்போ நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 10 days ஆனாலும் நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்குங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கடைகள் இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த டாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் அடியில் இந்த மாதிரி ஹோல் இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த பாக்ஸில் இந்த ஹோல் இருக்கும் சரிங்களா, அடியிலையும் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் என்ன செய்யணும், இது இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஹோல் தெரியுதுங்களா, இங்கே ஹோல் இருக்குது. அதே மாதிரி அடியிலேயே இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இப்படி லாக் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே தண்ணி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த கூலிங்னால் வந்து உள்ளே வந்து தண்ணி விடும்போது அந்த தண்ணி வந்து வெளியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிலீஃப் ஆகிடும். அதே மாதிரி வந்து ஏர் வந்து வெளியில் போகிற அளவுக்கு இருக்கணுங்க. இல்லைன்னா ரொம்ப அடைச்ச மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை வந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து அந்த கூலிங்கோட எஃபெக்டே உங்களுக்கு வந்து நல்லா வந்து உள்ளே தண்ணி விட ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நான் அதுக்காகவே காமிச்சிருக்கேங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கவராக இருக்கட்டும் பாக்ஸாக இருக்கட்டும் எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி தண்ணி ஆகும். அப்போது நீங்கள் வந்து சுத்தமாக காற்றே போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இந்த தண்ணி உங்களுடைய வெஜிடபிள்ஸில் இறங்கும். அப்படி இறங்குச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸு நாளாக ஆக ஒரு 2 or 3 days பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போக ஆரம்பிக்கும், இல்லை பேட் ஸ்மெல் அடிக்கும் சரிங்களா. அப்போது நான் வந்து இந்த மாதிரி இது வந்து பெருசாகவும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் இருக்கும். இப்போ வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி விட்டுருக்கு, இந்த தண்ணி இந்த ஹோல் வழியாக என்ன பண்ணிடுதுன்னா வெளியில் வந்துடுது. அப்போ உங்களோட ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எப்போது எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறது ஈஸி, இதை லாக் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணும் அவசியம் கிடையாதுங்க. இதை வந்து நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு திரும்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி இதிலெலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாக்ஸில் தான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வந்து டைட்டாக மூடிடுவேன் காற்று உள்ளே போகாத அளவுக்கு. எனக்கு நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4 days ஆகும்போதே 2-3 காய்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி இறங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். இப்போது வெஜிடபிள்ஸை தண்ணிக்குள்ளே வச்சா எப்படி இருக்கும், அது அழுக ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு ஸ்டேஜ் போயிடும். அதனால அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இது ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் அதிக நாட்கள் பயன்படுத்தினாலும் எனக்கு வந்து அந்த தண்ணி விடும்போது இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துடும்,
இந்த ஹோல் வழியாக வெளியில் வந்துட்டதுனால எனக்கு நான் வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆர் ஃபுட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது, அது டேஸ்ட்டாகவும் இருக்குது. அந்த தண்ணி விடும்போது என்ன செய்யுதுன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிடுது, ஓகேங்களா? அதுக்காக தான் இது. இதில் வந்து பெரிய பாக்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறையா வைக்கிறீங்க, அதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் ரெண்டு இதாக காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாக்ஸு வாங்கிக்கலாம். நீங்கள் ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸே போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அங்கே கூட வந்து இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து 3 டேஸ் 4 டேஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு நான் எப்போ கட் பண்ணனோ சேம் அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த சில்னஸ் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி விடுறது வந்து என்னதுன்னா எனக்கு கீழே அந்த ஹோல் வழியாக கீழே இறங்கிடுது. இந்த பாருங்கள், இதுக்கும் ஹோல் இருக்குது, பெரிய பாக்ஸுக்கும் ஹோல் இருக்குது, அது அப்படியே கீழே தண்ணி இறங்கிடுது. அதனால் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு எப்போதுமே வெஜிடபிள் நீங்கள் எடுக்கும்போது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து கவரில் வந்து ஜிப்லாக் கவரில் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த ஏரே போகாத அளவுக்கு இருக்கிறதுனால அதில் கண்டிப்பாக வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் ஆகும்போது அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அது எப்படியும் வந்து நமக்கு வந்து கிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெஜிடபிள் சூப்பரான ஒரு மெத்தடாக இருக்கும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரூட்ஸ் நான் மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், சில ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வைப்பேன், அதாவது இந்த மாதிரி திராட்சை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வைப்பேன். வெஜிடபிள்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு தான் வச்சுப்பேன். நான் நிறையா இது கட் பண்ணணும், இந்த பாக்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி இதில் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து பெருசு பாக்ஸை யூஸ் பண்ணிப்பேன், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸாக நான் யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குங்க, நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் பில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு இழுக்கிறத விட ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் நிறையா இது பண்ணோன்னு கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாக நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டாலும் ஓகே, இல்லை பெரிய பாக்ஸாக வாங்கிக்கிட்டாலும் ஓகே, எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி கவரில் போட்டு வைக்கும்போது எனக்கு என்னாச்சுன்னா ரொம்ப அந்த தண்ணி விட்டுருக்கும், அந்த வெஜிடபிள் வந்து ஸ்மெல் அடிச்சிரும், இல்லை அப்படின்னா வந்து அது அப்படியே அழுகி போயிடும், வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் வந்து எனக்கு எப்போ எந்த காய் சமைக்கணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து சமைக்கணும். ஆனால் வந்து இது வந்து எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இது போடுற இது வந்து நான் யூஸ் பண்ணதில் இருந்து எனக்கு எந்த வெஜிடபிளுமே வேஸ்ட் ஆகிறது கிடையாது. இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 10 டேஸ் ஆனாலுமே எனக்கு இப்போ நான் வைக்கிறது அப்படியே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது இப்போ இந்த வெஜிடபிள் கட் பண்ணி 4 டேஸ் ஆகுது, 4 டேஸ் ஆன இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இதே வந்து ஒரு நல்ல ஏர் போகாத ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து தண்ணி விட்டு அழுக ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி காயோட டேஸ்ட்டும் போயிடும், அதோட சத்து போயிடும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க கட் பண்ணி வைக்க வேணாம்னு, எல்லா காயும் கட் பண்ணக்கூடாதுங்க, சில காய்களை கட் பண்ணலாம், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைக்கு போகிற பெண்களுக்கான சமையல் டிப்ஸையும் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.